வணக்கம். ஐ ஆம் டாக்டர் காதர் ஷா. நான் ஏஆர்சி சர்வதேச கருத்தரிப்பு மையத்தில் மேல் இன்ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட், செக்ஸாலஜிஸ்ட் அண்ட் ஆண்ட்ராலஜிஸ்டாக இருக்கேன். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இளம் தம்பதியினர், அதாவது இளம் தம்பதியினர் ஒரு வருடத்திற்கு கீழாக இயற்கை முறையில் கருத்தரிப்பது என்பது மிகவும் குறைந்து கொண்டே போய்கொண்டிருக்கிறது. அதுக்கு காரணம் என்னவென்று கேட்டால், ஆண் மலட்டுத்தன்மை மற்றும் பெண் மலட்டுத்தன்மை. அதாவது அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பெண் மலட்டுத்தன்மை என்பது அதிகமாக காணப்பட்டது. இப்போ நவீன சமீப காலத்தில் ஆராய்ச்சி பண்ணதில் ஆண் மலட்டுத்தன்மை மிகவும் அதிகமாக காணப்படுகிறது. அதாவது இப்போ மேல் வந்து ஃபீமேல் வந்து 50% அஃபெக்ட் ஆகியிருக்காங்கன்னா, மேலும் ஈக்குவலாக, அதாவது ஆண்களும் 50% ஆண் மலட்டுத்தன்மையினால் இன்ஃபர்டிலிட்டி, அதாவது குழந்தை பேரின்மை இல்லாமல் இருக்கிறார்கள். ஸோ அதை பற்றி தான் இப்போ நான் பேசுகிறதுக்கு, உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறதுக்காக நான் இப்போ அதுக்கு வந்திருக்கேன். அதாவது ஆண் மலட்டுத்தன்மை என்பது ஒரு நோயல்ல, இட் இஸ் எ குறைபாடு. ஆண் மலட்டுத்தன்மை என்பது குறைபாடு, இட் இஸ் எ தொற்று நோய் அல்ல. ஸோ குறைபாடை வந்து நம்ம நிவர்த்தி பண்ணுறதுக்கு முன்கூட்டியே, அதாவது சிறப்பு மருத்துவரை, ஆண் சிறப்பு மருத்துவரை அணுகி அதற்குரிய வழிமுறைகளையும் பெற்று மேலும் சிகிச்சை பெற்று குழந்தை பேரின்மையை அடைவதற்கு நாம் முதல்ல நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது ஆண் மலட்டுத்தன்மை எதனால் ஏற்படுகிறது, அதற்குரிய வழிமுறைகள் என்ன, அதற்கு மேலும் என்னென்ன நவீன சிகிச்சை முறைகள் எங்கள் ஏஆர்சி கருத்தரிப்பு மையத்தில் பண்ணுறோங்கிறத இப்பொழுது உங்கள்கிட்ட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதாவது ஒரு ஆண் மலட்டுத்தன்மை என்பது இயற்கை முறையில், அதாவது இயற்கையான முறையில் தன்னுடைய விந்து அணுக்கள் உற்பத்தி ஆகிறது குறைகிறது. அதற்கு காரணம் என்னவென்று கேட்டால், ஹார்மோன்ஸ், முதல்ல ஹார்மோன்ஸ். ஒரு பார்த்திங்கன்னா ஒரு ஆண்மகன் வருகிறார் என்றால் ஃபஸ்ட்டு நாங்கள் எங்களுடைய ஏஆர்சி கருத்தரிப்பு மையத்தில் முதல்ல ஹார்மோன் டெஸ்ட்டு பண்ணுவோம். எதுக்காக அந்த ஹார்மோன் டெஸ்ட்டு பண்ணுறோம்னா, அதாவது இயற்கையாகவே அவருடைய உடலிலே அந்த ஹார்மோன்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறதுனால அவருக்கு விந்தணுக்களின் உற்பத்தி குறைகிறது. முதல்ல ஹார்மோன்ஸ் ப்ராப்ளம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவருடைய விரையிலேயே பார்த்தீங்கன்னா அவருக்கு விந்தணுக்கள் உற்பத்தி வந்து குறைந்து விடுகிறது. அதற்கு காரணம் என்னன்னு பார்த்தேன்னா, விந்தணுக்கள் குறைந்துகிறது. அதுக்கு என்ன காரணங்கள்னு பார்த்தீங்கன்னா, நமது உடலில் இயற்கையாக உற்பத்தி ஆகின்ற விந்தணுக்கள் குறைபாடு என்பது என்னவென்றால், நார்மலாக நம்மளுடைய ஹார்மோன்ஸ் வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா எஃப்எஸ்ஹெச், எல்ஹெச், டெஸ்டோஸ்டிரான், இது மூணுமே பார்த்திங்கன்னா இயற்கையாகவே குறைந்தாக இருந்தால் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆண் மலட்டுத்தன்மை என்பது பிறவியிலிருந்தே காணப்படுகிறது. அது நிறைய ஆண்களுக்கு தெரிவதில்லை. நான் நல்லா தான் இருக்கேன், நான் என்னுடைய விந்தணுக்கள் பார்த்திங்கன்னா நல்லா தான் வருது, ஆனால் உயிரணுக்கள் இல்லை, அதுக்கு என்ன சார் காரணம், நான் இது வரைக்கும் புகை பிடிக்கலை, நான் மது அருந்தலை, நான் எந்த தவறான பழக்க வழக்கங்கள் செய்யலை, நான் கைப்பழக்கங்கள் செய்யலை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு இயற்கையாகவே அவங்களுடைய ஜீன்ஸ்லே, அதாவது ஹார்மோன்ஸ் குறைபாடு உள்ளது என்பதை அவங்களால அறிஞ்சிக்க முடியல. அதனால தான் எங்கள் ஏஆர்சி சர்வதேச கருத்தரிப்பு மையத்தில் நாங்கள் ஃபஸ்ட்டு ஹார்மோன் டெஸ்ட்டு முதல்ல பண்ணுறோம். ஸோ அதெல்லாம் எஃப்எஸ்ஹெச் பார்க்குறோம், எல்ஹெச் பார்க்குறோம், ப்ரொலாக்டின் பார்க்குறோம், தைராய்டு டெஸ்ட், அதாவது ஹைப்போதைராய்டிசம் இருந்தாலும் அவங்களுக்கு விந்தணுக்கள் குறைபாடு இருக்கிறது. அடுத்து டெஸ்டோஸ்டிரான் லெவல் பார்க்குறோம். இந்த நாலுமே பார்த்து நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மெயினாக பார்க்குறது நாங்கள் வந்து ஆர்பிஎஸ், அதாவது பிளட் சுகர் பார்க்குறோம். சுகர் வந்து அதிகமாக இருந்தால் விந்தணுக்களின் குறைபாடு வந்து அவங்களுக்கு காணப்படுகிறது. ஸோ நாங்கள் முதல்ல ஹார்மோன் டெஸ்ட். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவங்க விந்து உற்பத்தி ஆகிற அந்த விரையிலே அவங்களுக்கு ஃபெயிலியர் இருக்கும். ஸோ செமினிஃபரஸ் டியூபுலஸ் ஃபெயிலியரு, அதாவது டெஸ்டிகுலார் ஃபெயிலியர் அப்படிங்கிறான். ஸோ அவங்களுக்கு அந்த ஃபெயிலியர் இருக்கிறனால அவங்களால விந்தணுக்களை உற்பத்தி பண்ண முடியல. இன்னொன்று அவங்களுக்கு டெஸ்டிஸே பார்த்திங்கன்னா, அதாவது விரையே பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்கும். ஸோ அவங்க சைஸ் பார்த்திங்கன்னா நார்மலாக 3-1 அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த சைஸ் பார்த்திங்கன்னா இப்போ வந்து சிறிய அளவில் அவங்களுக்கு காணப்படும். ஸோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் என்ன எங்களுடைய சர்வதேச கருத்தரிப்பு மையத்தில் நவீன சிகிச்சை முறை என்னென்னா, நிறைய ஹார்மோன்ஸ் இன்ஜெக்ஷனை நாங்கள் செலுத்தி அவங்களுக்கு விதைகளை பெருசாக்கி அவங்க அதுலேருந்து வர்ற விந்தணுக்களை எடுத்து நாங்கள் பத கல்ச்சர் மீடியாவில் வச்சு நல்ல வீரியமான உயிரணுக்களை வச்சு நாங்கள் டெஸ்ட் டியூப் பேபி முறையில், நான் உங்களுக்கு தகப்பனாகக்கூடிய முறையில் நாங்கள் பண்ணி விடுறோம்.